பார்த்து மிஸ்டிக்கலானாலும் எங்கள் வீட்டு குழு பார்க்க வாருங்க. சின்ன குழு தான், ரொம்ப பொம்மைகள்லாம் கொஞ்சம்தான் இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா கொடுத்த பொம்மைகளோட சில பொம்மைகளை வாங்கிருக்கேன். தசாதர பொம்மைகள் இருக்கும் பாருங்கள், எல்லா விதமான அவதாரங்களும் இருக்கும். ராமர், சீதை, லக்ஷ்மணர், மற்றும் வந்து செட்டியார் பொம்மை வச்சுருக்கேன். அப்புறம் திருப்பதி வெங்கடாஜபதி பத்மாவதி அம்மாங்க, அவங்களோட பொம்மை மற்றும் பொம்மையெல்லாம் இருக்குது. எல்லாம் பாருங்கள். எங்கள் வீட்டு குழு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது சின்ன குழு தான், பெரிய 7 தட்டு போட்டு வைப்பாங்க, 9 அடி 9 தட்டு. நான் சின்ன கொஞ்சமாக இருக்கிறதுனால பொம்மை இது பறைக்குள்ளேயே அடுக்கி வச்சுட்டேன் நான். இது நான் 3வது நாள் தான் இது வச்சுருக்கேன். 3வது நாளைக்கு இதுக்காக நைவேத்தியம் வந்து குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். அதனோட இது செய்முறையை வந்து இன்னொரு வீடியோவில் காணலாம். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு குழு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம்தான், ரொம்பலாம் நிறையலாம் வைக்கல பொம்மை. இந்த அஷ்டலட்சுமிலாம், இந்த தசாதர பொம்மைலாம் இப்போ தான் வாங்கினேன். எல்லா இது 10 தசா அஷ்டலட்சுமி பாருங்கள், 8 தசலட்சுமி. அப்புறம் மேலே வந்து இது திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி அம்மையார் அவங்களாம் இருக்காங்க. மேலே சில பொம்மைகள் என் அம்மா கொடுத்த பழைய பொம்மைகள். இப்போ தசாவதார பொம்மை தான் நான் இப்போ வாங்கின பொம்மைகள். அது வந்து நல்லாயிருக்கும். 10 அவதாரமும் நல்லா அப்படியே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த பொம்மைகள்லாம் வந்து நவராத்திரி போது வச்சானோ வச்சுக்க நல்லா பலன் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. பொம்மைகள்லாம் வந்து நம்ம வந்து பொம்மைகளாகவே பார்க்கக்கூடாது. அது ஒவ்வொரு பெருமாள் வந்து இருக்கிறதாக தான் ஐதீகமாக இருக்கும். அந்த 10 நாளும் அந்த நவராத்திரி குலோப் ஜாமுன் வச்சுருக்கேன். நவராத்திரி போது அந்த 10 நாளும் அந்த நம்ம வீட்டில் இருக்கிறதா தான் ஐதீகம். பெருமாள்லாம் உலா வர்றதாக சொல்லுவாங்க ஒரு ஐதீகமாக. அதனால் வந்து 10 நாளும் விரதமாக இருந்து பெருமாளுக்கு சாமி கும்பிட்டு ஏதாவது நைவேத்தியம் சுண்டல் ஏதாவது பிரசாதம் பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது வழக்கம். செட்டியார் பொம்மைக்குல வந்து உப்பு பருப்பு அரிசி வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து அவர் விற்கிற மாதிரி சில இது இடத்துல தொப்பம் அந்த மாதிரிலாம் செஞ்சு பெரிய பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. நான் ஒரு சின்ன குழு நல்லா சின்னமாக சிம்பிளாக வச்சுருக்கேன். இதில் வந்து பழைய பொம்மைகள் வந்து சும்மா மேலே இருக்கிற பொம்மைகள்லாம் பழைய பொம்மைகள். இப்புதுசாக வாங்கிற அஷ்டலட்சுமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஷ்டலட்சுமி பொம்மை வந்து இதில் ஒரு 5 இருக்குது பாருங்கள். அஷ்டலட்சுமி 8 லட்சுமி இருக்கணும். அது 3 இது எங்கே இருக்கும் மிஸ் ஆகி, சில பொம்மைகள்லாம் மிஸ் ஆகிடுச்சு எங்கே இருக்குன்னு தெரியல. அடுத்தது தசாவதார பொம்மை, 10 பொம்மைகளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு அவரும் மச்சாவதாரம், வராக அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படின்ட்டு நிறைய எல்லாருடைய இது அவதாரங்களையும் சித்தரிக்கக்கூடிய இந்த பொம்மைகள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். எங்கள் வீட்டு குழு எப்படி இருக்குதுங்கிறத உங்கள் இதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி மற்ற அந்த குலோப் ஜாமுன் இதுக்கு நைவேத்தியமாக பண்ணியிருக்கேன். குலோப் ஜாமுன் செய்முறை எப்படிங்கிறதையும் நான் இந்த தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளோஸ்அப்பில் இந்த பாருங்கள் அவதார பொம்மையெல்லாம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.